ஐயப்பனை பற்றி சர்ச்சை வகையில் பாடிய இசைவாணி. வழக்கும் கண்டனங்கள். பாரஞ்சித்தின் இயக்கமான நீளம் தடை செய்யப்படுமா? தமிழக அரசின் நிலைப்பாடு என்ன? வணக்கம், இது சதுரங்க மீடியா வழங்கும் ஸ்பாட்லைட். பல ஆண்டுகளாக ஐயப்பன் கோயிலில் பெண்கள் நுழைவது சர்ச்சைக்குரிய விஷயமாகவே கருதப்படுகின்றது. ஒரு ஒரு மதத்திற்கும் ஒரு நம்பிக்கையும் கட்டுப்பாடுகளும் மற்றும் வழிமுறைகள் உள்ளன. அதன்படி சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சில நம்பிக்கையும் வழிமுறைகளும் உள்ளன. அதில் ஒன்றாக கருதப்படுவது, ஐயப்பன் கோயிலில் பெண்கள் 10 வயதிற்கு மேல் 50 வயதிற்கு கீழ் அனுமதிக்கப்படுவதில்லை. சில அமைப்புகள் இதை எதிர்த்து குரல் எழுப்பியும் கண்டனத்தையும் வெளிவித்துள்ளனர். ஆனால் இது மதம் சார்ந்த ஒரு விஷயம் என்பதால் நீதிமன்றமும் இதற்கு எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் இது கோயிலின் நிர்வாகத்தின் உரிமை என்று கூறிவிட்டது. இருந்த போதிலும் தொடர்ந்து வெளியே இருக்கும் சில பேர் இதனை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டே வருகிறார்கள். அதில் ஒரு பங்காக பா ரஞ்சித் நீளம் இயக்கத்தை சார்ந்த இசைவாணி ஐ எம் சாரி ஐயப்பா என்ற ஒரு பாடலை வெளியிட்டார். அதில் ஐயப்பன் கோயிலில் பெண்கள் நுழைவது தீட்டா என்ற வாசகம் இடம்பெற்றதுடன் அது ஐயப்பன் பக்தர்களையும் இந்து மதத்தினையும் இழிவுபடுத்துவதாக இருந்தது. இதே போல இன்னொரு வீடியோவில் இசைவாணி ஐ லவ் யூ ஜீசஸ் என்ற கிறிஸ்துவ மதத்திற்கான பாடலை பாடியது குறிப்பிடத்தக்கது. ஒரு மதத்தை இழுத்தும் இன்னொரு மதத்தை பழித்தும் பேசியது சர்ச்சைக்குள்ளான மிக முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது. பல தரப்பு இந்து ஆதரவாளர் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்தனர். இசைவாணியை கைது செய்யவும் தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்தனர். இந்த விஷயம் விஸ்வரூபம் எடுத்ததால் இந்து அறநிலையத்துறை அமைச்சரான சேகர் பாபுவிடம் இந்த விவகாரத்தை கேட்டபொழுது இசைவாணி மேல் தவறு இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். பாஜக உறுப்பினரான எச் ராஜா அவர்கள் தெலுங்கு மக்களை இழிவாக பேசியதால் கஸ்தூரி அவர்களை கைது செய்ய தனிப்படை அமைத்த தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் ஏன் இன்னும் இசைவாணி அவர்களை கைது செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஒருவருக்கு கடவுள் நம்பிக்கை இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் அவரவர் தனிப்பட்ட உரிமை. இதில் ஒருவர் இன்னொருவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் மீது விமர்சனம் வைப்பது முறையாகாது. ஐயப்பனை நம்பி சபரிமலை செல்லும் நபர்கள் அங்கிருக்கும் நடைமுறைகளை கடைபிடித்துதான் ஆக வேண்டும். அப்படி கடைபிடிக்க முடியவில்லை என்றால் அங்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லையே என்று இந்து மத ஆர்வலர்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் தெரிவித்திருக்கின்றனர். நன்றி, இது சதுரங்க மீடியா வழங்கிய ஸ்பாட்லைட்.